கிளா. பண்டிகை காலம் தொடங்கிடுச்சு. நம்ம இன்னைக்கு நவராத்திரிக்காக கொலு பொம்மை வாங்க போறோம். நாங்க இப்ப காவேரி பாலத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். நந்தி கோயிலுக்கு தான் நாங்க இப்ப போறோம் கொலு பொம்மை வாங்கறதுக்காக. எப்பவுமே அங்கதான் நாங்க வாங்குவோம். நம்ம அங்க போயிட்டு பாக்கலாம். இந்த கடை நந்தி கோயில்லையே தான் இருக்கு. நந்தி கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்க நந்தி கோயில்ல இந்த பொம்மை கண்காட்சி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வச்சிருவாங்க. இவங்க விநாயகர் சதுர்த்தி அப்பயே இந்த கொலு பொம்மையும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சேல் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லா பொம்மைகளும் வச்சிருக்காங்க. ரொம்ப சீப்பான ரேட்டுக்கே கொடுப்பாங்க. ரொம்ப அழகழகான பொம்மைகள்லாம் இருக்கும். இங்க நிறைய பெரிய பொம்மைகள் வாங்கணும்னா வரலாம். செட்டு பொம்மைகள் நிறைய வச்சிருப்பாங்க. புதுசு புதுசா என்ன வருதோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க. வன்ரொட்டில இருந்து தான் இந்த பொம்மைகள்லாம் வருது. இவங்க வாங்கி தான் விக்கிறாங்க. வன்ரொட்டி பொம்மைகளின் சரணாலயம்னே சொல்லலாம். அது மாதிரி அங்க இருந்து தான் அங்க உற்பத்தி செய்யறது தான் இங்க வந்து இவங்க விக்கிறாங்க. சின்ன செட்டுல இருந்து பெரிய செட்டு வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன பொம்மைகள்ல இருந்து 100 ரூபாய்க்கும் குறைவான பொம்மைகள்ல இருந்து அதிகமான 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் செட்டு வரைக்குமே வச்சிருக்கிறாங்க. திருச்சியிலே நாங்கள் 2-3 இடத்துக்கு போய் பார்த்தோம் கொலு பொம்மையெல்லாம் வாங்கறதுக்காக. ஆனால் அங்கெல்லாம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இங்கே வந்து தான் இங்கே ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அழகாக வடிவாக வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் இங்கே தான் நிறைய பொம்மைகள் வாங்குவோம் எப்போவுமே. நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியசாமி டவர்ஸ் வழியாக இந்த நந்தி கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு வரலாம். இந்த தெரு பேரே நந்தி கோயில் ஸ்ட்ரீட் தான். இது நந்தி கோயில் தான். அந்த இடத்துல தான் வச்சுருக்குறாங்க. இந்த வாட்டி புதுசாக மகாபாரத செட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. கும்பகர்ணன் செட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் ருக்மணி கல்யாண செட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கார்த்திகை பெண்கள் செட்டு வச்சுருக்குறாங்க. வள்ளலார் வச்சுருக்காங்க. பரதநாட்டியம் செட்டு வச்சிருந்தாங்க. அது ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாடுற மாதிரி செட்டு வச்சிருக்காங்க. தனித்தனி பொம்மைகளும் வச்சிருந்தாங்க. இது திருதராஷ்டன் காந்தாரி செட்டு வச்சிருந்தாங்க. கிருஷ்ணன் தூது போற செட்டு. அதுக்கப்புறமா சக்கர தாழ்வார் தனி பொம்மையா வச்சிருந்தாங்க. விவசாய செட்டு வச்சிருந்தாங்க. காஞ்சி பெரியவா ராமானுஜர் செட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. ராமாயணம் கதையை எடுத்து காட்டுற மாதிரி ராமர் பாலம் அமைக்கிற செட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வளகாப்பு செட்டு வச்சிருந்தாங்க. கல்யாண செட்டு வச்சிருந்தாங்க. பொங்கல் செட்டு வச்சிருந்தாங்க. ஒரு பிள்ளையார் கோயில்னா அது எப்படி இருக்கும், அவங்க எப்படிலாம் சாமி கும்பிடுவாங்கன்ற மாதிரி ஒரு செட்டு வச்சிருந்தாங்க. கரகாட்ட பொம்மை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூட செட்டு வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய பொம்மைகளும் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன பொம்மைகளும் வச்சிருக்கிறாங்க. அதனால நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இங்க திரௌபதி துகில் உரியற செட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாரியம்மன் பெரிய சமயபுரம் மாரியம்மன் பொம்மை வச்சிருந்தாங்க. பெரிய பொம்மைகளும் வச்சிருந்தாங்க. நீ 2 ஆழ்வார்கள் வச்சிருந்தாங்க. 63 நாயன்மார்கள் வச்சிருந்தாங்க. தள்ளுவண்டி செட்டு வச்சிருந்தாங்க. மலைக்கோட்டையில இருக்க தாய்மானவரை நோக்கி இந்த பெரிய நந்தி இருக்கு. இதனாலதான் இங்க நந்தி கோயில் ஸ்ட்ரீட்னு இதுக்கு பேர் வந்தது. இங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட செட்டு கூட இருக்கு. கிராமத்துல கிணறு இருக்கிற மாதிரி செட்டும் இருக்கு. வகையா பிள்ளையார் கூட இருக்கிறாரு. பேசிக்கா இப்பதான் முதல் முறை கொலு வைக்க போறீங்கனாலும் இங்க போய் வாங்கலாம். பேசிக்கா என்னென்ன செட் எல்லாம் வேணுமோ அதெல்லாமும் கூட வச்சிருந்தாங்க. இப்போ நாங்க வீட்டுல எப்படி கொலு வைக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம், எல்லாத்தையும் எப்படி படியெல்லாம் உருவாக்கணும்ன்றதுதான் இந்த வீடியோல இதுக்கப்புறம் பார்க்க போறோம். மேல இருக்கிற பரன்ல நான் அட்டைப்பெட்டியை அடுக்கி வச்சுட்டு இந்த பட்டு சால்வையை விரிச்சிட்டேன். அதுதான் அதுக்கு மேல எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலான்றதுக்காக மேல இதுதான் முதல்ல நான் பண்ணேன். நேத்தே நாங்கள் எல்லா கொலு பொம்மையும் மேலே இருந்து இறக்கி வச்சிட்டோம். இன்னைக்கு நான் உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருந்தேன். இப்போவுமே நாங்கள் நியூஸ் பேப்பரில் சுற்றி பேப்பர் கூல் போட்டு தான் வைப்போம். அதனால நான் அதை ரெண்டுத்தையும் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பரை தனியாக எடுத்து ஒரு டப்லையும் பேப்பர் கூல் எடுத்து ஒரு கூடையிலையும் வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் திரும்ப நவராத்திரி முடிஞ்சு அடுக்கி வைக்கிறதுக்கு அதையே நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை வேஸ்ட் பண்ணாமல். அதனால நான் ஒவ்வொரு பொம்மையாக பார்த்து பார்த்து பொறுமையாக எடுத்து பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அதுதான் முதல் வேலை கொலு வைக்கிறதுக்கு. அடுத்தது கொலுப்படி செய்யணும். நாங்கள் இத்தனை வருஷமாக கொலு வைக்கிறோம், ஆனால் எப்போவுமே கொலுப்படி வாங்கினதில்லை. இது மாதிரி அட்டை பெட்டி புக்ஸு இது மாதிரி வச்சு தான் வைப்போம். பீரோ ரேக்கு டேபிள் இது மாதிரி நிறைய எல்லாத்தையும் வச்சு அதில் அட்டை பெட்டி வச்சு அதுக்கு மேலே புக்ஸ் அடுக்கி வச்சு இது மாதிரி தான் எப்பவுமே
குழுபடி செய்வோம். இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விரிப்பு விரிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு புடவை எடுத்து நான் இப்போ அதில் விரிக்க போகிறேன். புடவை விரித்ததுக்கு அப்புறமா அடுத்த வேலையாக நம்ம எல்லா கொலு பொம்மையும் அடுக்கி வைக்கணும். நம்ம ஹாலில் உட்காந்து பிரிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த கொலு பொம்மையை நான் இது மாதிரி தட்டில் வச்சே எடுத்துகிட்டு வருவேன், அதாவது தாம்பூலத்தில் வச்சே எடுத்துகிட்டு வருவேன். ஒவ்வொரு பொம்மையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால எல்லா பொம்மையும் இப்படி எடுத்து வச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்து நான் ஒவ்வொன்றா அடுக்கி வைப்பேன். அலங்காரம் பண்ணுறதுக்கு இது மாதிரி தர்மகோலில் விளக்கு மாதிரி விற்றுது, அது வாங்கிட்டு வந்தோம். அது தான் நான் இப்போ அலங்காரத்துக்கு வச்சுருக்கேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.